ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதிர்புடை சூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோம் குலத்திற்கோ விளக்காய் தூண்டி வெண்முழுவும் உயர்கொண்ட வீரங்கண்ணை செங்கனெடும் கருபு விலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தன் முதல் வல்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்புளீர கம்பனின் காவிய நாயகன் சுந்தரகாண்டம் அனுமனுடைய அற்புத செயல்களை அனுபவித்து வருகிறோம். அஞ்சனேயன் மனிதனா தெய்வமா விலங்கா சரியாக கணிக்க முடியாத ஒரு அற்புதமான காவியத்திலே பாத்திரமாகவும் கொள்ளலாம், தெய்வமாகவும் கொள்ளலாம். செயற்கரிய செய்வர் பெரியர். சுந்தர காண்டத்திலே கம்பனின் காவிய நாயகன் என்ற தொடரிலே இன்று நாம் அனுபவிக்க இருப்பது கிங்கரர் வதைப்படலம். கிங்கரர் வதைப்படலம் சுந்தர காண்டத்திலே அனுமனுடைய ஈரமும் நீரமும் தெரிகிறது. ஒரு மனிதன் அன்பும் மரணம் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுவார் வள்ளுவர். ஒரு மனிதன் அறத்தையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே ஆஞ்சநேயன் இரண்டு செயல்களை செய்கிறார். ஒன்று ராமனுக்கு உகந்த செயல், உகந்தவை செய்து உகவாதவை தவிர்ந்து, ஆணுக்கூலிய சங்கல்பம் ராஜிக்கூலிய வர்ஜனம் என்று சொல்லுவார்கள். எது தேவையோ அதை செய்து, எது தேவையற்றையோ அதை செய்யாமல் இருப்பது. இங்கே சீதையை பயமுறுத்தக்கூடிய அரக்கியர்களையும் அரக்கியருடைய கணவன்மார்களாகிய அரக்கர்களையும் எல்லோருக்கும் தலைவனாகிய ராவணனையும் பயமுறுத்தி செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறான் காற்றின் மனிதனாகிய மாருதி. எனவே அசோகவனத்தை அழித்தான் என்று பார்த்தோம். இப்பொழுது அனுமனை பிடித்து வருமாறு ராவணன் இந்த பதலத்திலே போர் செய்துதான் இருக்கிறது என்றாலும் இதிலே ஒரு அற்புதமான இயல்பு ராவணனுடைய மனப்பதற்றம். அதனால்தான் இதை நாம் இன்று விரிவாக அனுபவிக்க இருக்கிறோம். அனுமனை பிடித்து வருமாறு ராவணன் கட்டளையிடுகிறான். ஏன் அனுமன் அந்த அசோகவனத்தை அழித்து விட்டு எக்காலம் இடுகிறான்? அருவரை மூளையில் முட்டும் அசனியின் இடிப்பு மாறி வெறுவரு முழக்கும் ஈசனுவில் இரு ஒலியும் என்ன குருமணி மகுட கோடி முடித்தலை குலுங்கும் வண்ணம் இருபது செவியினோடும் உழைந்ததோ எழுந்த ஓசை. பொதுவாக நாம் எல்லாம் இரண்டு செவியால் தான் கேட்போம். ஆனால் ராவணன் இருபது செவியாலே கேட்டான் என்று கம்மன் சொல்லுகிறான். எதை கேட்டான்? ஒரு பெரிய இடி சத்தத்தை கேட்டாராம். அறுவரை மூளையின் முட்டும் அசனியின் இடிப்போ, பெரிய மலைக்குகையிலே கேட்கக்கூடிய இடியோசை எதிரொலியோடு கேட்கும். ஆய்வெருவரு முழக்கமோ, கடலோசை கேட்கிறாராம். ஈசன்வில் இரு ஒலியும் என்ன ராமபிரான் சீதையை மணப்பதற்காக வில்லை வளைத்த போது ஒடிந்ததல்லவா பபஞ்ச தனுரைஸ்வரம் என்பார் வால்மீகி.
அந்த ஓசையை போல இருந்ததாம். எனவே கேட்ட உடனே புள்ளிக முழுவல் போன்ற பொறாமையும் சிறிது பொங்க, என்ன அழகாக கம்மன் பேசுகிறாங்க, புள்ளிய போன்ற ஒரு பெரிய அசோகம் அழிக்கப்பட்டிருக்கிறது, செய்குன்றம் என்ற செயற்கை குன்று அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படவில்லையா, புள்ளிய முறுவல் தோன்ற, இதெல்லாம் ரசிக்க வேண்டும், நின்று ரசிக்க வேண்டும். பெரிய வீரன் அவன் ஒரு சாதாரணமான செயலாக எண்ணி புள்ளிய முறுவல் தோன்ற, முறுவலே புன்னகை, அதுலேயும் புள்ளிய புன்னகை என்கிறார். புள்ளிய முறுவல் தோன்ற பொறாமையும் சிறிது பொங்க, கொஞ்சம் பொறாமையாம், என்ன ஒரு குரங்கு இவ்வளவு வீரம் உடையதா, நமக்கு அந்த வீரம் இல்லையோ. அனுமன் ஆற்றலையும் தன் ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் பொறாமை, அதை பற்றி தாங்கிக் கொள்ள முடியாமை, தாங்க இயலாமை, பொறாமை சிறிது பொங்க, எல்லையில் ஆற்றல் மாற்றல் எண்ணிறந்தார ஏவி, 80,000 வீரர்களை ஏவுகிறாராம். வல்லையில் நகல வண்ணம் வனையில் வழியை மாற்றி கொள்ளலில் குரங்கை நொயினின் பற்றுரில் கோளர் வீரன்றன். அழகாக சொல்லுகிறான், கொள்ளலை கொள்ளாதீர்கள், பற்றிதிரு கோணர்தீரு அழித்து வாருங்கள், பிடித்து வாருங்கள் என்கிறார். இப்படி சொன்ன உடனே அந்த வீரர்கள் செல்லுகிறார்களாம். அந்த வீரர்களை பற்றிய வர்ணனையே ஏறக்குறைய 15-20 பாடல்களுக்கு இருக்கின்றன. அதில் ஒரு பாடல் பாருங்கள், என்ன அழகாக அந்த சூழ்நிலையை வர்ணிக்கிறார். ஆசுகவி, சித்திரகவி, வித்தார கவி, மதுர கவி என்றெல்லாம் சொல்லுவார். கட்டிய வாழல் இத்த கவசத்தல் கடலர் திக்கை தட்டிய தோழர் மேகம் தடவிய கையர் வானை எட்டிய முடியர் தாளால் இடறிய பொறுப்பர் ஈட்டி கொட்டிய பேரி என்ன மழையன குமுறும் சொல்லார். அந்த படை சென்ற அழகை சொல்கிறான், கட்டிய வாழர் சிக்க கவசத்தர் கடலர் விக்கை தட்டிய தோழர், தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் தன் தலைவனின் கட்டளைக்காக செல்லக்கூடிய கர்ம யோகிகளாக இருக்கிறார். கையில என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா, சக்கரம் உலக்கை கண்டு தாரை வாழ் பரிசும் சந்து முச்சரம் முசிண்டி பிண்டி பாலம் வேல் சூளம் முக்கோள் பொன் கர குழி சம்பாசம் புகர் மழு எழு பொன்குந்தம் வில் கருங்கனை விட்டேறு கழுக்கடை எழுக்கள் மின்னல். ஆயுதங்களை எல்லாம் வர்ணிக்கிறான் கம்பன். இப்படி படைகள் ஒருவனை தாக்குவதற்கு இத்தனை படைகள் செல்லுகின்றன. தெருவில இடமில்லையா அந்த படைகள் செல்வர், தெருவிடம் என்று எண்ணி, இதையெல்லாமா வர்ணிப்பான் ஒரு கவிஞன், தெருவிடம் என்று எண்ணி வானிடை செல்கின்றார். ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் சொல்வது மாதிரி தரையில இடமில்லாதனாலே சில பேர் வானத்திலே செல்கிறார்களா, தெருவிடம் என்று எண்ணி வானிடை செல்கின்றாரும் புருவமும் சிலையும் கோட்டி புகை உயிர்த்து உயிர்க்கின்றும் நெருப்பு போய் பறக்க முகத்திலே சினம் கொப்பளிக்க ஒருவரின் ஒருவர் முந்தி முறை மறுத்துருக்கின்றாரும் விரிவிரல் என்று வழிபடால் விழிக்கின்றார். யோ இடமில்லையே இடமில்லையே என்று அந்த ஆஞ்சநேயை நோக்கி சொல்லுகிறாராம். அப்படி சென்றவர் எப்படி இருக்கிறாராம், கம்பனுடைய வர்ணனைத்தான் பார்க்கிறோம். இது நமக்கு பெரிய வாய்ப்பு. இது போன்ற ஒரு கம்பனை குளோசப் என்று சொல்லுவார்கள், நெருக்கத்திலே அனுபவிக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைத்திருக்கிறது. கிங்கரன் அதை பலத்திலே எப்படி செல்கிறார்கள், அனைவரும் அலையென நின்றார் அளவர் படைகள் பயின்றார் அனைவரும் அமரின் உயர்ந்தார் அகலிடம் எளிய நடந்தார் அனைவரும் வரணி அமைந்தார் அசனியினர் இகழ அணிந்தார்
அனைவரும் அமரரை வென்றார். அசுரரை உயிரை அகின்ற அனைவரும் அலையென நின்றார். அளவரு படைகள் பகின்றார். அற்புதமாக கம்பன் அவர்கள் சென்ற அழகை, அவர்கள் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள் என்பதை எல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாம்? மறைக்கடலை இடரு மீன் என்றால், மறிக்கடல் பருகு மீன் என்றால், இரவியை வீழவிடும் என்றால், எழு மழை பிழியு மீன் என்றால், அறவினை அரசனை ஒன்றோ கரையினோடு அறையு மீன் என்றால், கரையினை எடும் எடும் என்றால், ஒருவரது அமைதல் சமைந்தார். ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே படைகள் செல்லுகின்றன. ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட திறமை உடையவர்களால் மறைகளை இடருமினும் மலைகளையே இடரக்கூடியவர்களாம், கடலையே பருகக்கூடியவர்களாம், சூரியனையே கீழே விழச் செய்யக்கூடியவர்களாம், மழையையே பிழியக்கூடியவர்களாம். இப்படி இவர்கள் பாம்பின் அரசனையே பிழியக்கூடியவர்கள், அழிக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஞ்சநேயன் தனி ஒருவனாக நிற்கிறான். அவருடைய காதிலே இந்த ஒலிகள், இந்த படை வரக்கூடிய சத்தம் கேட்கிறதாம். எடும் 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 என எடுக்கவே, இகலொலி கடலொலி இகக்கவே, கலிங்க சுக்கரனை சொல்வது போல, வயிறொலி வல்லையொலி வான்கால், மழையொலி முரசொலி மண்பால், உயிரொலி உரணி மறும் போல், ஒரு ஒளி செவியில் உணர்ந்தால். ஆஞ்சநேயன் உணர்கிறானாம். எதை உணர்கிறான்? வயிறொலி வளை ஒலி வான்கள், மழை ஒலி மூட சொல்லி மண்ப. உயிர் உழை உடன் இமிரும் போர், ஒரு ஒளி செவியின் உணர்ந்தால். எப்படி நிற்கிறான் ஆஞ்சநேயன்? இத்தனை ஒலியும் கேட்டு வெயில் வீரி கதிரவனும் போய், வெறு விட வெளி இடைவின் போய், கையிலையில் மலை என நின்றார், அனையவர் வரு தொழில் கண்டார். சூரியனே பயந்து ஒழிந்து கொண்டாராம். என்றால் ஏற்கனவே இந்த ஆஞ்சநேயன் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போல பிறந்த உடனேயே சூரியனை பழமென கருதி உண்ண வந்தவன் அல்லவா? எனவே சூரியன் மறைந்து விட்டான. இப்படி இவர்கள் சூழ்ந்தோடு நிற்கிறார்கள். லட்சக்கணக்கான படைகள், தனியான ஆஞ்சநேயன். அப்பொழுது அங்கே அனுமன் என்ன செய்கிறான்? ஒரே ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டான். ஒரு மரம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிறோம். இங்கே வல்லவனுக்கு ஒரு மரமே ஆயுதம் போல் இருக்கிறது. இவன் 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 என நின்றார், இது என முதலில் எதிர்ந்தார். இவன் 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 என நின்றார், இது என முதலில் எதிர்ந்தார். பவன நிமுழுகி நடந்தார், பகலிர உரமிடைகின்றார். புவனியும் மலையும் விசும்போ, பொறு அரு நகரம் உடன் போர், துவனியில் அதிரவிடம் போல், சுடர் வீடு படைகள் துறந்த. துவனியில் அதிரவிடம் போல், சுடர் வீடும் படைகள் துறந்த. படைகளை ஏவுகிறார்கள். இவன் இவன் இவனே நின்ற, இவன்தான் 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 என்று எல்லோரும் அடையாளம் காட்டுகிறார்கள். இது என முதலி எதிர்த்த பவனின் முடிகி நடந்த, பல வீர கூட நிறைகின்ற. போர் தொடர்ந்து நடக்கிறதா? புவனியும் மலையும் விசும்போம், பொது அரு நகரும் உடன் போர். துவனியில் அதிர, புவனி அதிர்கிறது, மலை அதிர்கிறது, விசும்பு அதிர்கிறது, நகரமே அதிர்கிறது. ஒரு பெரிய போரானது. ஒரே ஒரு தனியான ஒரு குரங்கு, அங்கே இருக்கும் அத்தனை ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இப்பொழுது அந்த ஒரு தனியனான ஆஞ்சநேயனை எதிர்க்கிறார்கள். அரவணும் அதனை அறிந்தார், அருகினில் அழகின் அமைந்த இறையினின் உதவு நெருந்தார். உயர் மரம் ஒரு கை இயந்த,
கையே ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டான். நீரை கடல் கடையும் நெடுந்தால் மலை என நடுவன் நிமிர்ந்தான். மந்தர வளைவைப் போல வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி தேவர்களும் அசுரர்களும் கடல் கடைந்தது போல அந்த படைகளை கடைவதற்காக கையிலே ஒரு மரத்தை வைத்துக் கொண்டு மந்தர மலை போல நிற்கிறான். அரக்கர்கள் அழிகிறார்களாம். இது எப்படி அழிகிறார்கள் என்பதை பற்றி நிறைய பாடல்களை சொல்லுகிறார். நாம் ஒரு சில பாடலை மட்டும் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் கம்பனுடைய அற்புதமான கவிதையை எப்பொழுது நாம் அனுபவிக்க முடியும்? வாள்கள் இற்றன இற்றன வரி சிலை வயிற தோள்கள் இற்றன இற்றன சுடர்மழி சூளம் தாள்கள் இற்றன இற்றன நகையை இத்தீட்டம் தாள்கள் இற்றன இற்றன படையுடை தடக்கை. சாதாரண தமிழ் நாம் எல்லாம் பேசக்கூடிய தமிழ்தான். கம்பன் கையிலே சென்ற பிறகு அது எப்படி ஆகிறது? ஒரு அழகாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? காற்று. இந்த காற்றானது ஒரு கால்பந்திலே விளையாடக்கூடிய கால்பந்து ஃபுட்பால். கால்பந்திலும் காற்று இருக்கிறது, புல்லாங்குழலும் காற்று இருக்கிறது. கால்பந்திலே அடைக்கப்பட்ட காற்றானது வெளியே செல்ல முடியாததாலே உள்ளுக்குள்ளே அடைபட்டு அந்த பந்தானது உதவிப்படுகிறது. ஆனால் புல்லாங்குழலே உள்ள காற்றானது சுதந்திரமாக உள்ளே போய் வெளியே வருவதனாலே இசையாக மாறுகிறது. அது மாதிரி கம்பனுடைய கையிலே செந்தமிழானது இங்கே போர்க்களத்தை நம் கண்முன்னே காட்டுகின்றன. வாள்கள் இற்றன இற்றன வரி சிலை வயிற தோள்கள் இற்றன இற்றன சுடர்மழி சூளம் நாள்கள் இத்தன இத்தன நகையை இட்டிட்டமோ தாள்கள் இத்தன இத்தன படையுடை தடக்கை. வாள்கள் ஒளிந்து போயது, வில் ஒளிந்து போனது, தோள்கள் இற்று போனன, சூளம் கீழே விழுந்தது, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தெரித்தன வந்தலை தெரித்தன செடி கவசம் தெரித்தன கடல் தெரித்தன சிலம்பொரு புலந்தார். அஞ்சனையினுடைய கையிலே அந்த மரத்தை வைத்துக் கொண்டு அறமறியாத மரமே அறிந்த அந்த அறக்கர்களை அழிக்கிறார்கள். தாள்களால் பல தடக்கைகளால் பல தாக்கும் தொல்களால் பலர் சுழல் விழியால் பலர் தொடரும் கொள்களால் பலர் குத்துகளால் பல் எங்கெங்கே அஞ்சனேயும் செல்கிறாரோ அங்கெல்லாம் படைவீடு கீழே விழுகிறார்கள். அவர் கால்களாலே சிலர் நெசுக்கொண்டு போகிறார்கள், கைகளாலே சிலர் அழிகிறார்கள், தோள்களாலே மோதுவதாலே சிலர் அழிகிறார்கள், விடியே வரக்கூடிய தீச்சுடராலே அழிகிறார்கள். ஈர்க்கப்பட்ட சிலர் சிலர் இடிப்புண்டு பட்டார் கேட்கப்பட்ட சிலர் சிலர் பிடியுண்டு பட்டார் அக்கப்பட்ட சிலர் சிலர் அடியுண்டு பட்டார் பார்க்கப்பட்ட சிலர் சிலர் பயமுண்டு பட்டார். அஞ்சனேயன் அசாத்திய சாதக சுவாமின்னு சொல்வார்களே, வெறும் வார்த்தை அல்லது இங்கே கண்மாக பார்க்கிறோம். சில பேரை ஓடிக்கொன்றான் சிலரை உடல் உடல் தோறும் கூடிக்கொண்டனன் சிலரை தன் உடலை மோதி கொள்வானாம். கொடிநேரு மரத்தால் சாடி கொண்டனன் சிலவரை. இது மட்டுமா? சில பேரை பிடித்துப்போ தப்பிப்போ என்று விட்டு விடுகிறானா? சிலரை அழிக்கிறானாம். இப்படி தன் மனதுக்கு ஏற்றபடி அங்கே எதிர்த்த சிங்கரை அழிக்கிறார். அதனால என்னாச்சுன்னா இந்த பார்த்தாலும் ஒரே பிணக்கூட்டம். கருயலாம் உடல் நெற்றியலாம் உடல் சதுக்க துருயலாம் உடல் உவரியலாம் உடல் எண்டை என்பது தீரல்லவா, கடல் இருக்கிறது அல்லவா? அந்த கடல் எல்லாம் உடலங்கள், மரத்திலே உடலங்கள், நார் சருக்கத்திலே உடலங்கள்,
உள்ளூர் பகுதியிலெல்லாம் உணவுகள். எங்கு பார்த்தாலும் பிணக்குயல் இருக்கின்றதாம். உனெல்லாம் உயிர், உயிரில் கவர் உறும் காலம் ஓய்ந்து உழந்தால் எவனே பயப்படுகிறானாம். இனெல்லாம் உயிர், மேகமெல்லாம் உயிர், மேல் மேல் வானெல்லாம் உயிர், நட்சத்திர கூட்டங்களிலே உயிர்கள் இருக்கின்றனாம், மேகங்களில் எல்லாம் உயிர்கள் இருக்கின்றனாம். இப்பொழுது அற்புதமான இந்த கிங்கரர் வதை படலத்திலே ஆஞ்சநேயன் அத்தனை பேரை அழித்து விட்டு எப்படி இருக்கிறான், அரக்கர்கள் நடுவிலே ஆஞ்சநேயன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? மேகம் ஒத்தனர் மாருதி வெய்யவன் ஒத்தான். அவர்களெல்லாம் மேகக்கூட்டங்கள் மாதிரி அழிந்து போயிருக்கிறார்களாம். அதன் நடுவிலே சூரியன் மாதிரி இருக்கிறான். கருமாட்களினாலை கலங்கும் கடல் நிகழ்த்தவர் மாருதி மந்தரம் கவித்தான். இறந்து போனவர்கள் கடல் மாதிரி பிணக்குவியில் இருக்கிறதாம். அதன் நடுவிலே மாருதி மந்தரமலை மாதிரி இருக்கிறார். அது மட்டுமா, அத்தனை பேரும் அழிகிறார்கள். எப்படி? ஏற்கனவே பார்த்தோம், கரதலத்திலும் காலினும் வாலினும் கதுவ, கையாலும் காலாலும் வாலாலும் உடலாலும் மோதி அழித்து உரகர் ஒத்தலர் அனுமனும் கலுழனி ஒத்தர். அவரெல்லாம் பாம்புகள் மாதிரி இருக்கிறார்கள். ஆஞ்சநேயன் நருடன் மாதிரி இருக்கிறான். அவர்கள் அந்த அரக்கர்கள் யானைப்படை போல இருக்கிறார்கள். ஆலரி ஒத்தனன் அனுமன் இப்படி இங்கே ஒரு அழகு செய்கிறான் கம்பன். கவிச்சித்திர அழகு என்ன சொல்கிறான் தெரியுமா? அரக்கர்கள் கோடிக்கணக்கானவர்கள் அங்கே இறந்து கிடக்கிறார்களாம். பூவும் தேவரும் மகளிரும் முனிவரும் சொரிந்த பூவும் புண்களும். ஆஞ்சநேயன் உடம்பிலே நிறைய புண்கள் இருக்கின்றன. அந்த புண்கள் எல்லாம் சிவந்து தெரிகின்றன. தேவர்களும் மின் மாதர்களும் பூமலை பொறுகிறார்களாம். கவனிக்க வேண்டும், பூமலை பொறுகிறது. ஆஞ்சநேயன் திருமேனியிலே புன்மலை. இந்த புண்களும் அந்த பூக்களும் வித்தியாசம் தெரியலையா? மாறி மாறி அவருடைய உடலிலே காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்படி ஆஞ்சநேயன் சண்டையிட்டு எஞ்சினார் இல்லை தீரார் அல்லது யாவரும் மதத்தோடும் தொலைவுற்று எஞ்சினார் இல்லை அரக்கரின் வீரர் மற்ற யாரே. கிண்டர்கள் அத்தனை பேரும் அழிந்து விட்டார்கள். அப்படி அழிந்து விட்டதனாலே காவலர்கள் சென்று வேகமாக ராவல் இடத்திலே உணர்த்துகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அனைவரும் இறந்து விட்டார்கள். ஆயிரப்பிணக்குவை மேல் விழுந்து உழைவார் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அனுமனோடு போரிட்டு அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். எஞ்சியவர் ஒருவரும் இல்லை. விரைவின் ஒற்றனர் விம்மல் உற்று யாரொன்றும் இழம்பார் கலதளத்தினால் பட்டதும் கட்டுரைக்கின்றார் தரையில் நிற்கிறர் விகதொரும் நோக்கினர் சலிப்பார் அரசன் மற்றவர் அவர்கனை உரைக்கிட அறிந்தார். இங்கே செய்தி சொல்ல சென்றவர்கள் ராவணன் எதிரே நிற்கிறார்கள். ராவணன் கேட்கிறார், அன்பர்களே, ராவணன் அனுப்பிய ஆயிரக்கணக்கான கிங்கரர்கள் படை வீரர்கள் என்ன ஆனார் என்று கேட்கிறார். அவர்கள் இரண்டு சொன்ன பொழுது ராவணன் மூன்று கேள்விகளை கேட்கிறார். கவனிக்க வேண்டும், இரண்டு நீங்கினரோ இன்று என் இகழ்ந்து துறந்து நீங்கினரோ இரண்டு நீங்கினரோ இன்று என்னையை இகழ்ந்து துறந்து நீங்கினரோ அன்றி வெஞ்சமர் தொலைந்தார் பறந்து நீங்கினரோ என் கொல் வந்ததென்று வைத்தால் நிறம் செருக்குழவாய் தொறும் நெருப்பு மிகின்ற கோபக்கணல் சிந்த
பற்களை கடித்துக் கொண்டு அந்த வீரர்கள் செய்தி சொல்ல வந்த வீரர்களை பார்த்து இறந்து நீங்கினரோ, என் ஆணையை இகழ்ந்து துறந்து நீங்கினரோ. அவர்கள் அன்பை செய்யாமலே இறந்து விட்டார்களா, அல்லது என்னுடைய கட்டளையை மீறி விட்டார்களா, அல்லது சண்டை செய்து வீரப்போர் வீர மரணங்களாக இறந்தார்களா? பதில் சொல்லுகிறார். சலம் கொண்டனராய தன்மையார் அலந்திவர் செறிக்களத்து அஞ்சினார் அவர் புறம் தெரி பொய்க்கரி புண்கணர் குளஞ்சலி நவிந்தனர் குரங்கினார் என்ற. ஐயா, அவர்கள் சண்டை செய்யாமலும் இல்லை, சண்டைக்கு பயப்படவில்லை. சண்டை செய்து ஒரு குரங்கினாலே அத்துணை பேரும் அழிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ராவணன் வெட்கப்படுகிறார். ஒரு சிறந்த வீரன் அல்லவா ராவணனுக்கு வீரம் எப்பொழுதுமே குறையாது. பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். ராவணன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், தன்னாலே சண்டை செய்ய முடியாதே என்ற ஒரு கையெழு நிலை வரும் நிலையிலே வீரவாதம் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ராவணன், ராமன் ஜெயித்தாலும் ராவணன் ஜெயித்தாலும் ராமன் பெயர் இருக்கும் வரை என் பெயர் இருக்கும், அதனாலே நான் சீதையை விடமாட்டேன் என்று சொல்லுவான். என்னையே நோக்கி இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று ஒரு இடத்திலே சொல்லுவான். இங்கே ராவணன் கேள்வி கேட்டான், படைகளெல்லாம் அழிந்து விட்டன என்று பதில் வருகிறது. கொஞ்சம் வெட்கப்படுகிறான். தேவரை நோக்கினான் நானும் சிந்தையான். இது என்ன கவலை என்றால் ராவணனுக்கு, ராவணன் சபையிலே 33 கோடி தேவர்களும் சேவகம் செய்கிறார்கள், தேவர வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிரிலே ராவணனுடைய படைகள் தோற்றுவிட்டன என்றால் ராவணன் தோற்றுவிட்டான் என்றுதானே பொருள். அதனாலே வெட்கப்படுகிறான். ஏ வழியினர் இருந்த சேவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள், பக்கத்திலே திசை தேவர்கள் இருக்கிறார்கள், எனவே உங்கள் வெட்கப்படுகிறான். யாவதென்றிந்திலீர் போலுமால் என்றான் மூவகை உலகையும் விழுங்க முழுகின்ற, மூவகை உலகையும் விழுங்க முழுகின்ற. இவர்கள் சொல்லுகிறார்கள், ராவணனுக்கு புரிகிறது என்றாலும் வெட்கம் வருவதனாலே சமாளித்துக் கொண்டு கேட்கிறான், உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாது, நீங்கள் உளறுகிறீர்கள். உண்மையிலே அந்த குரங்கு என்னுடைய படைகளை வெல்ல முடியுமா? மீட்டவர் உரைத்தீரன் பயத்தின் விம்முவா. நீங்களாம் உளறீங்க, உண்மை தெரியாதா உங்களுக்கு? அவங்க பயம் வந்து விட்டது, பேசவில்லையா? தோட்டலர் இனமலர் தொங்கல் மேலியான் வீட்டியது அறக்கரை என்னும் ஊரை கேட்டதோ கண்டதோ கிளச்சு வீரென்றான். நண்பர்களே, நாம் சம்புமாலை அதாவது கிங்கரர் வலைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி இது, கவனிக்கப்பட வேண்டிய, மனதில் பதிக்க வேண்டிய செய்தி இது. தோற்றுவிட்டவன் தோல்வி ஒப்புக்கொள்ள முடிவதில்லை. என்ன கேட்கிறார் பாருங்கள், சேவர்களே நீங்களே நேரில் பார்த்து சொல்லுவதா, அல்லது பார்த்து வந்தவர்கள் கேட்டு சொல்லுவதா? இந்த மன சைக்கலாஜிக்கல் அப்ரோச் சொல்வார். அந்த மன உலக உணர்வுகளை, மன உள பாங்கினை ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். நீங்க சொல்ல கேளுங்கள், கவனியுங்கள். வீட்டியதும் இவ்வூரை கேட்டதோ கண்டதோ கிளத்துவி, கேட்டதோ கண்டதோ, கேட்டதோ கண்டதோ. என்ன கம்பன் ராவனுடைய அந்த மனப்பாங்கை உளவியலை இங்கே சொல்லுகிறான் பாருங்கள். கேட்டதா கண்டதா? ஏ வீரர்களே, நேரில் பார்த்தீர்களா? எல்லோரும் இறந்து விட்டார்களா? அல்லது எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொல்ல கேட்டீர்களா? இப்படி சொன்ன உடனே இந்த வீரர்கள் சொல்லுகிறார்கள், கண்டன ஒரு கூட நின்று கண்களால் நாங்களே நேரிலே பார்ப்போம். கண்டனம் ஒரு புடை நின்று கண்டால் தென்திரை கடல் என வளைத்த சேனையை மண்டலமோ திரிந்துவோர் மரத்தினால் உயிர் உண்டவிட குரங்கு இனம் ஒழிவது என்ற.
அப் குரங்கு ஒரு மரத்தினால் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. உண்மை மட்டும் நம் பக்கம் இருக்குமானால் உங்களுக்கு எந்த ஒரு படைபலமும் தேவையில்லை. யாமையா கண்டவற்றுள் இல்லை வாய்மையின் நல்ல பிற என்பான் வள்ளுவன். சத்தியமேவ ஜெயதே தர்மம் இருக்கு. சுரகிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுதரா கத்திரசோ விஜயோபூதி பிரவானீதி பிரம்மமா என்று சொல்லுவார்கள். இங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். இங்கே ஆஞ்சநேயன் எங்கெங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் வெற்றி இருக்கிறது. அதனாலே ராவணன் மீண்டும் யோசிக்கிறான், இந்த குரங்கை எப்படி அடக்குவது என்று. எனவே அடுத்தவன் வேறு ஒரு முயற்சி செய்கிறான், அது தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையில் புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவால் தொழில் சூழகுலாரண்யனே வைராஜாக்குமலட்சுமி வல்லபங்கல்பர் வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.